ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீங்களும் நானும் நான் உங்கள் மஞ்சுங்க இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் தங்கமாளிகை தலைநகரில் இருக்கிறோம் ஏற்கனவே வந்து நான் ஏஜிஎஸ் தங்கமாளிகை நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்க்காதவங்களாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அதே மாதிரி லொக்கேஷனையும் வந்து கொடுக்குறேன் விசிட் பண்ணி பாருங்கள் எங்கிட்ட நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னது என்ன அப்படின்னா அங்கே வந்து குழந்தைங்களுக்கான கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வீடியோ தாங்க இது எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு அது வந்து பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளுக்கு வந்து எந்த மாதிரியான நகைகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி அம்மா அப்பா இந்த மாதிரி எல்லாருமே யோசிச்சிட்டு இருப்போம் இல்லையா அவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸு மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேங்க கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் செயின் தாங்க டாலர் செயின் அதுக்கப்புறம் இதுக்கு மேட்சிங்காக வந்து தோடு இது மூணும் பார்த்தீங்கன்னா செட்டு நீங்கள் நினைக்கலாம் இது மூணுமே வந்து செட்டாக இருக்குது அப்படின்னா இது வந்து ரொம்ப ஜாஸ்தி கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க இந்த செயின் இந்த தோடு இந்த டாலர் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு என்ன கிராம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு கிராம் எழுநூற்றி இருபது மில்லி இருக்குதுங்க அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை பவுனு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எம்சி சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இந்த மாடல் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது இல்லையா செயின்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அதனால இதுக்கு வந்து எம்சி சார்ஜ் இருக்குது ஏதாவது தோடும் பார்த்திங்க அப்படின்னா அந்த டாலர் இருந்துச்சு இல்லையா அந்த டாலருக்கு மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலரில் என்ன டிசைன் இருக்கோ அது அப்படியே வந்து அவங்க தோடாக வந்து செஞ்சுருக்குறாங்க அது பார்க்குறதுக்கு இன்னமுமே ரொம்ப அழகா இருக்கு நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்குற இந்த பிரேஸ்லெட்டோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு கிராமும் எட்நூற்றி தொண்ணூறு மில்லியும் இருக்குதுங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரை பவுண்ட் அந்த ரேஞ்சில் வருது இந்த பிரேஸ்லெட்டுக்கு எம்சி சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி அன் ஐம்பது ரூபா பர் கிராமுக்கு உங்களுக்கு வந்து கல் வச்சலாம் வேண்டாம் இந்த மாதிரி பிளெயினான நகையெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்துட்டு கல் வச்சு நம்ம வாங்கும் ரேட் அதிகமாக இருக்கும் ஆனால் திருப்பி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நஷ்டம் மாதிரி இருக்கும் இந்த க வந்து பொண்ணுங்க கைக்கு மட்டும்தான் போகணுன்னு கிடையாதுங்க உங்களுக்கு பசங்க இருந்தாலும் பசங்களுக்கும் போடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் போடுற தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அது கையில் போடும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் இருக்கிற இந்த வளையலோட வெயிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராமும் எட்நூற்றி தொண்ணூறு மில்லியும் இருக்குது அதாவது அரை பவுனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதுக்கு எம்சி சார்ஜ் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா பர் கிராமுக்குன்னு சொல்லி போடுறாங்கங்க அடுத்தது இந்த மோதிரம் இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கெட்டியாக இருக்குதுங்க மோதிரம் அந்த முன்னாடி இருக்கிற அந்த டிசைனும் நல்லா வந்து பார்வையாக இருக்கு நடுவில் வந்து ஒரு மாதிரி ஸ்டோன் வச்சிருக்கிறாங்க இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு கிராமும் நூற்றி தொண்ணூறு மில்லி இருக்கு இந்த டபுள் லேயர் இந்த பால் மோதிரம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் மில்லி இருக்குதுங்க இந்த மோதிரம் பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கு இந்த டிசைன் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி உங்க குழந்தைக்கு ரெண்டு கைக்கும் ரெண்டு வளையல் ரெண்டு மோதிரம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுன் குள்ளேயே நீங்க வந்து வாங்கிடலாங்க ரொம்ப அழகான டிசைன்ஸ்ல அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த வளையல் இந்த மோதிரத்துக்கெல்லாம் நல்லா வந்து மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு செயின் இந்த செயின் நல்லா வந்து ரவுண்டாக சக்கரம் மாதிரி நடுவில்லாம் வந்து கல் வச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த செயினில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஒயிட் கலரில் அந்த பீட்ஸ் வச்சுருக்குறாங்க இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் எழுநூற்றி தொண்ணூறு மில்லியும் இருக்குது இதுக்கு எம்சி சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா பர் கிராமுக்கு போட்டிருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா எல்லா செயினுக்குமே வந்து டாலர் வச்சு தான் வந்து இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வந்து டாலர் இல்லாமல் பிளைனான செயின் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடுறேன் அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஏஜிஎஸில் குழந்தைங்களுக்கான செட்டெலாம் என்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச கிராமில் நெக் செட் வந்து நிறைய அவங்க வச்சுருக்காங்க இந்த மாதிரி நெக்லஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய நெக்லஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு குழந்தைங்களுக்கு வந்து பட்டு பட்டுப்பாவடை போட்டு இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நெக்லஸோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு கிராம் இரநூத்தி எழுபது மில்லி இருக்குதுங்க எம்சி சார்ஜ் எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த மோ மோதிரத்தோடு போடுற இந்த பிரேஸ்லெட்டோடய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராமும் முந்நூறு மில்லியம் இருக்குது இதுக்கு எம்சி சார்ஜ் உண்டுங்க இரநூறுபா போட்டிருக்கிறாங்க இதை வந்து பாப்பா வந்து கையில் போட்டிருந்ததை பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருக்குது கையில் போட்டால் அடுத்தது இந்த ஜிமிக்கி இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கல் வச்ச ஜிமிக்கி ரொம்ப குட்டியாக நல்லா அழகாக இருக்குது இதோடய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு கிராமும் முந்நூற்றி அறுபது மில்லியம் இருக்குதுங்க இதோடய எம்சி சார்ஜ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா பர் கிராமுக்குன்னு போட்டிருக்குறாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து தங்க கொலுசு போட்டால் இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து குழந்தைங்களுக்கு போடுற ஒரு வந்து முட்டுமுட்டாக இருக்கக்கூடிய கொலுசு மாடல் தாங்க இதில் வந்து சலங்கை எதுவும் கிடையாது சிம்பிளான ஒரு கொலுசு தான் இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராமும் இரநூத்தி முப்பது மில்லியும் இருக்குது எம்சி சார்ஜ் பார்த்தீங்கன்னா நூறுபா இருக்கு இங்கே நினைக்கலாம் என்னடா இது சைக்குலி சேதாரமே இல்லைன்னு சொல்லிட்டு இதுலலாம் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜுன்னு ஒன்று போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எல்லா நகைகளுக்கு எங்களுக்குமே இவங்க வந்து மேக்கிங் சார்ஜ் போடுறது கிடையாது சில ஐட்டம்க்கு மட்டும் தான் போடுறாங்க உங்களுக்கு வந்து அந்த எம்சி சார்ஜ் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது இல்லாத மாதிரியான மாடல் ஏதாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பால் வச்ச மாதிரியான செயின் மாடல் தான் இந்த செயின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து குழந்தைங்க மட்டும் இல்லாமல் நம்ம கூட போட்டுக்கலாம் குழந்தையோட பேரை சொல்லி இந்த செயினை வாங்கிட்டு பெரியவங்க இல்லாமல் நம்மளாம் போட்டுக்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு மாடல் தான் இது இந்த செயினோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு கிராம் இருக்குதுங்க அது ரெண்டு பவுனு எம்சி சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா பர் கிராமுக்குன்னு கொடுத்துருக்குறாங்க இது வந்து அந்த பால் மாடலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொழுக்கட்டின்னு கொடுக்காம அங்கே கட் பர் கொடுத்துருக்கனால அது வந்து நல்லா வந்து ஒரு ஷைனிங்காக இருக்குது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி இந்த செயினில் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொக்கியில் லாக் கொடுத்துருக்குறாங்க அது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி குழந்தைங்களுக்கான கலெக்ஷன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் அதில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கிறேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களில் யாருக்காவது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் வேறு எந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்